ஒரு சில வாய்ப்பு. அப்படி ஆமா, ரீசெண்டா எடுத்ததுன்னா சொல்றேன், நான் சொன்ன மாதிரி பேசு. நான் கண்டுபிடிக்கிறேன், பேசணும். நீ ஆக்சுவலா நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு. இந்த வருஷம் எவ்வளவு இன்கம் டாக்ஸ் இன்டர்வியூல இருந்து கேக்குறேன்? ஒருவேளை நீ தான் எடுத்தியா? இல்லையா? உன் ஃப்ரெண்ட் எடுத்ததா நீ எடுத்தியா? ஏன்னா பழைய பீரோல வந்து காசு வைக்கிறதுக்கு இடம் பத்தாம அவர் பழைய பீரோ தூக்கி போட்டு புது பீரோ வாங்கியிருக்காரு. அப்பதான் காசு, அந்த பழைய பீரோ தானே பின்னாடி இருக்குது. யாராவது இப்படி எல்லாம் சொல்றது? இப்படி சொல்ல கேட்டது யாராவது இப்படியா? அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கமா. கலாய்க்கிறா, நான் அதுக்கும் பதில் சொன்னேன்னா இந்த பையன் சொல்லுவான், பிராங்க் சொல்லுவான். இந்த ஆளு கலாய்க்கிறான்னு கூட தெரியாம இருந்தாலும் பதில் சொல்றான். இல்லண்ணா, இப்போ இப்போ அந்த 10 ரூபாய் வாங்குனீங்க, இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சம்பளம் வாங்குறீங்க. அது பழசுலாம் எப்ப என்ன மாதிரி டைம்லன்னா அந்த பழசுலாம் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா டெய்லி ஞாபகத்துக்கு வராது. ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும் போது, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும் போது பழசு ஞாபகத்துக்கு வரும். டெக்வஸ் பழசுலாம் என்ன மாதிரி விஷயம் பார்க்கும் போது ஞாபகத்துக்கு வரும்? ஏன்னா மோஸ்ட்லி எல்லா பொருட்கள் பொருளுக்கு பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பேன். இந்த சரவண மீனாட்சியில நடிக்கும் போது உள்ள இதுவும் ஒரு மாதிரிதான் இருக்கும். வாட்சு, குருவில்லா கேரக்டர் பண்ண அந்த முடி, அந்த ஏன்னா ஆமா அது ஏன்னா அவ்வளவு தூரம் வளர்த்தது, கஷ்டப்பட்டு வளர்த்தது, ஒரு வருஷம் வச்சிருந்தது, அந்த முடியெல்லாம் தூரம் போடல, அந்த முடியெல்லாம் வச்சிருக்கேன் இப்போ இருக்கு. அது இருக்கு. கையில நெக்லஸ்ன்ற கேரக்டர் பண்ணும் போது போட்டிருந்த அந்த கையில போட்டிருந்த அந்த இது எல்லாமே இருக்கு. அது இருக்கு. அப்படி ஒவ்வொரு மெமரிஸ் சும்மா இருக்கும்போது மோஸ்ட்லி ஒன்னு ஒண்ணா எடுத்து பார்ப்பேன். எடுத்து பார்த்துட்டு அதுல அடுத்த வேலைக்கான இது போயிடும். இன்னொன்னு எல்லாருமே டச்ல இருக்காங்க, நான் எல்லாத்திலயுமே பேசிக்கிட்டு இருப்பேன், அதனால அடிக்கடி கால் பேசிருக்காங்க. நாங்க மெமரிஸ் மாப்பிள இப்படி நடந்தது இல்ல, அப்படி நடந்தது இல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கும் போதே எனக்கு அது பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதெல்லாம் பேசிப்போம். இப்போ கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு, இந்த குவாரண்டைன் டைம்ல கொஞ்சம் ஃபுல்லா நிறைய டைம் கிடைச்சிருக்கு. முதல்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா நிறைய கால் பண்ணுவாங்க, நமக்கு ஷார்ட்ல இருப்போம் அப்படின்னா வேற ஏதாவது வேலைகள்ல இருப்போம், அப்ப பேச முடியாது, அப்ப கொஞ்சம் சங்கடமா இருக்கும். நான் இப்ப கூப்பிடுறேன் சென்று கூப்பிடுறேன், அப்புறம் மறந்துடும், ஒரு 3 நாள் ஆயிடும். அதுக்கப்புறம் திருப்பி எப்படி கூப்பிட்டுருவேன், நான் கூப்பிட்டு பேசிடுவேன். சோ எப்படி யாருமே நாயிட்டு தான் இருக்கும் எனக்கு, ஏதாவது ஒரு மைண்ட் பண்ணிட்டு மறக்கலாம் இல்ல. நீங்க நிறைய படங்கள் நடிச்சு பாத்துருக்கோம், சீரியல் நடிச்சு பாத்துருக்கோம், ஆடி பாத்துருக்கோம், பாடி பாத்துருக்கோம். நிறைய படங்கள் இல்ல, நிறைய படங்கள் இல்ல, ஒரு 4-5 படம் இப்ப வந்துருக்கு, இனிமேலும் இருக்கு, இனிமேல் தான் பண்ணணும். அப்படி சொல்லிட்டு தான் இன்க்ரீஸ் ஆகும் வாய் முகூர்த்தம் எல்லாம் பழிக்கும். சரி, எப்படியோ வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும்டா. வேற ஏதோ கெட்ட வார்த்தை வர மாதிரி இருந்துச்சு. இல்ல இல்ல, அது என்னன்னா எல்லாருமே வந்து நீங்க நடிச்சதெல்லாம் பாத்துருப்பாங்க. இந்த சீன் மட்டும் கண்டிப்பா யாரும் பாத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வண்டலூர்ல போயிட்டு ஒரு ஃபேமிலி கிட்ட வந்து இது மாதிரி பாட்டி செத்துட்டாங்கன்னு போய் சொல்லி நடிச்சுட்டு அங்கிருந்து ட்ரெயின் ஏறி வந்தீங்களா விஜய் டிவிக்கு? ஆமா ஆமா, நான் தான் வந்து அந்த அந்த கஸ்டமர், நான் தான் அந்த கார்ல உட்காந்துக்கிற கஸ்டமர். என்கிட்ட வந்து இந்த மாதிரி தெத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு அந்த ரியாலிட்டி நடிப்பு வந்து நாங்க பாக்கணும்னு ஆசைப்படுறோம். நிறைய பேருக்கு தெரியாது இல்லண்ணே இந்த மாதிரி, நீங்க கேப் நீங்க இந்த டிரைவரா ஒர்க் பண்ணதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்காது. ஆமா ஆமா ஆமா, வாய்ப்பு இல்ல. ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கு தெரியும் தெரியும் தெரியும். அது மட்டும் ரீசன், அதாவது
இன்னும் ரொம்ப முக்கியமானவங்களுக்கு கூப்பிட்டாங்கன்னா நீங்க போய் வண்டி ஓட்டியிருக்கேன். எப்ப சொல்றீங்க இப்போ இந்த இயர்? இப்ப ஒரு போன வருஷம் கூட நடந்துச்சு. ஆமா இந்த போன வருஷம், ஆமா போன வருஷத்துக்கு அப்புறம் தான் ஏன்னா அவுட்டோர் எல்லாம் கொஞ்சம் போனனால போம்ல. எத்தாவது எமர்ஜென்சி அப்படின்ற பட்சத்துல அது என்ன கூப்பிட மாட்டாங்க, என்ன வந்து கூப்பிடுங்க மூர்த்தி நீ யாரா பசங்க யாராவது அனுப்பிச்சு விடு மூர்த்தி அப்படின்னாங்க. ஆமா சரிக்கா அப்படின்னா நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்புறம் அது ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரியவங்க ஒருத்தங்க, சோ அவங்களுக்கு வந்து ஏன்னா ரொம்ப வருஷமா அவங்களுக்கு போயிட்டு இருந்தேன், இப்ப ட்ரை பண்ணி பார்ப்பேன். கிடைக்கல அப்படின்னா நான் நைட்டா யார்த்தையும் சொல்ல மாட்டேன், என் பாட்டு வண்டி எடுத்து நான் போயிடுவேன். போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க ஏன் எதுக்குடா வந்த அப்படின்னா, ஏன் இதுல இருந்தா இருக்கீங்க இதுக்கு முன்னாடி வண்டி தானே இருந்தேன் அதனால இருக்கும் நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டு திருப்பி வரும்போது அவங்களுக்கு எல்லா சாப்பாடு எல்லாம் வாங்கி கேட்டு எனக்கு அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி டார்ச்சர் கொடுத்து திருப்பி வரும்போது 500 ரூபாய் பணம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருவேன். காசு கம்மியா வாங்கிட்டு நம்ம டிராப் வந்ததுக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பாக்கி வந்ததுக்கு நல்ல பிரியாணி வாங்கி சாப்பிட்டு டிஷர்ட் வாங்கி தந்துட்டு போயிருந்தேன். ஓகே கார்ல இருந்து எந்திரிச்சு போயிட்டேன், போயிட்டு உள்ள வந்தேன். என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு? போனப்பா இப்போ எங்க இடத்துக்கு நீ போயிட்டு போறது சரிப்பா? தம்பி தம்பி அழுவாதப்பா அழுவாதப்பா, என்னாச்சு? ஊருக்கு போறேன், பாட்டி போயிடுச்சு இறந்து போச்சு. நான் நீங்க ஒண்ணும் கவனம், நான் வேற ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணிடுறேன். வண்டலூர் வரைக்கும் வந்து இறங்கி விட்டு இறங்கிருங்க மேடம். நான் வண்டலூர்ல இருந்து வேற டிரைவர் வர சொல்லிடுறேன் பிளீஸ் மேடம், கொஞ்சம் இறங்க. கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிடாதீங்க மேடம், கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க. தாத்தா இருக்கா பாட்டிக்கு? இல்ல அது போய் சேர்ந்துருச்சு, அது எப்படி பாத்து இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க மேடம். சத்தியமா எப்படி நடிச்சு நீ ரொம்ப மோசமா நடிச்சிருக்க. ஏ இல்லன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிருவாங்க இவனே, போன போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி. அப்புறம் நீ வேற போன வைக்க மாதிரி யோசிச்சியா? இன்னைக்கு இவங்களை கசக்கி எமோஷன்ல புளிஞ்சிடும். அதெல்லாம் அதுக்கப்புறம் இறங்கினவுன்னே என்ன தம்பி போயிருவியா எப்படி தம்பி, நீ அழுகாம போ தம்பி, எதுனாலும் சரி அழுகாம போ. எப்ப அந்த பையனை கொஞ்சம் அழுகாம போச்சு? இல்ல 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 அவெல்லாம் அழமாட்டான் ஏறி போயிருவான் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டான் என் மாப்பிள. வண்டலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்க இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் வந்து பெருங்குளத்தூர்ல இருக்கும். அது கரெக்டா ரயில்வே ஸ்டேஷன் நேரா நிறுத்தினீங்களா இல்ல ரொம்ப தூரம் ஓடி போய் ரயில்வே ஸ்டேஷன்ல போய்? வண்டலூர் தாண்டி அந்த இது வருது இல்ல ரயில்வே இது வருது இல்ல அதுக்கு நேரம் ஆப்போசிட் தான். அது டைமிங் டியூரேஷன் வேணும், படத்துல பார்த்த மாதிரி சீனு. ஏன்னா அங்க வச்சு எனக்கு நியூஸ் வந்த உடனே போன் வருது அப்படின்ட்டு, ஏன்னா சேனல் வந்து கால் வருது அப்படின்ன உடனே நம்ம அங்க வச்சு உள்ள வச்சு பேச முடியாதுல்ல, ஒரு எமர்ஜென்சி கால் வருது இந்த வண்டி ஓரம் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு வண்டிக்கு பின்னாடி போய் நின்றுட்டு என்னன்னு பேசும்போது எங்க ஜானன் பேசுறாரு. ஜானன் அவருக்கே இன்னும் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. ஜானன் சொல்றாங்க, டே தம்பி எங்கடா இருக்க அப்படின்னு. அண்ணா இந்த மாதிரி என்ன எதுவுமே நம்ம கமிட்மெண்ட் சொல்றது இல்ல, என்னன்னா என்ன விஷயம் அப்படின்னு. இல்லடா நீ சேனல் வரணும், எப்பனே வரணும் அப்படின்னு. இல்ல தம்பி இப்ப உடனே வரணும். உடனே ஒரு மணி நேரம் டைம் கிடைக்குமாண்ணா அப்படின்னா, ஒரு மணி நேரம் ஓகே தம்பி வந்துரு சேனலுக்கு வந்துரு, ரமணன் சார் உங்களை பாக்கணும்னாரு, ஒரு ஷூட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு, நீ ஒரு பண்ற அப்படின்னா ஓகே நான் வந்துடுறேன் வந்துடுறேன் ஓகே நான் வந்துடுறேன் வந்துட்டு கட் பண்ணிட்டு இப்படி யோசிக்கிறேன், ஐயோ இவங்கள நம்ம எப்படி கழட்டி விடுறது ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு உடனே போன் பண்ணி என் ஃப்ரெண்டு வந்து கரெக்டா வெஸ்ட் மாம்பலத்துல இது நுங்கம்பாக்கத்துல டியூட்டி முடிச்சுட்டு நிற்கிறான். போன் அடிச்சு போன் அடிச்சா மாம்பழம் எங்க இருக்கேன்னா நுங்கம்பாக்கத்துல டியூட்டி முடிஞ்சுதான் முடிஞ்சது அப்படின்னா அப்படியே ட்ரெயின் ஏறு நேரம் வண்டலூர் வந்துடும் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஏறுற டைமிங்க்கு நம்ம இங்க டிராபிக் தானக்கா, தாம்பரம் வந்து வண்டலூர் பண்ணா எவ்வளவு நேரம் ஆகும் சாயங்காலம்? அவன் எலக்ட்ரிஷியன்ல சல்லுன்னு வந்துட்டான், வந்தவனும் தூக்கி போட்டு அப்படியே நேரம் கிளம்பிட்டான். அது நல்ல ஒரு தேங்க்யூ, அது திருப்பி ரெண்டாவது கேட்டதுக்கு
முன்னாடி ஒரு ஆடிஷன் வந்து அங்க அண்டலூர்ல அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. மெயினான ஆடிஷன் வர்றதுக்கு அண்டலூர்ல ஒரு ஆடிஷன் முடிச்சிருக்கு, ஒரு ஆக்டிங் ஆடிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஏன்னா இது மாதிரி சினிமா சான்ஸ் தேர்றவங்களுக்கு பெரிய செலவே அந்த போட்டோ எடுத்துன்னு போய் கொடுக்கறதுதான். அந்த போட்டோ எடுத்துன்னு போய் கொடுக்கறது நீங்க கிட்டத்தட்ட விஜய் விஜய் டிவிக்கே கிட்டத்தட்ட ஒரு 50 அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க. இது எவ்வளவு செலவு? வாங்குற சம்பாதிக்கிற காசு பாதி இதுலயே போயிடுமா? ஆமா ஆமா, அதுலயே போயிடும். மிஞ்சி போனா எவ்வளவு ஒரு நாளைக்கு, ஐ மீன் அந்த வேலை தேடிட்டு இருக்கிற டைம்ல நாம வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்து செலவை கழிச்சுக்கிட்டனால எனக்கு அது பெரிய கஷ்டமா தெரியல. ஏன்னா காலையில ஒரு டியூட்டி எடுத்துருவேன், எடுத்துட்டேன்னா கையில காசு வந்துடும், அதுக்கப்புறம் தான் தேட போவேன். அப்ப கையில எப்படி ஒரு 300 ரூபா கையில இருக்கும், 200 ரூபா 300 ரூபா கையில இருக்கும். போட்டோக்கு வந்து எப்படி ஒரு 50 ரூபா, நான் ஒரு 35 ரூபா செலவழிஞ்சிரும் போட்டோக்கு. ஏன்னா ஒரு பிரிண்ட் வந்து 3 ரூபா, அப்போ வந்து 3 ரூபா. ஆமா, இப்ப வந்து என்ன 5 ரூபான்னு இருக்கும் ஒரு ஒரு காப்பி வந்து, இப்ப 5 ரூபான்னு நினைக்கிறேன். அது நம்ம சினிமால ட்ரை பண்றவங்களுக்கு வந்து விலை கம்மி. போட்டோ சயின்ஸ்ல அந்த அண்ணன் வந்து போட்டு கொடுத்துருவா. சான்ஸ் தேடி வர்றவங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா மத்தவன்னா ஒரு போட்டோ வாங்கிட்டு போவோம், நம்ம தான் 45 போட்டோ வாங்கிட்டு போவாங்க. அண்ணன் இதுல ஒரு 5, இதுல ஒரு 5 அப்படின்னோடனே நேட் அதுக்கு இருந்தாலும் போட்டுருவாங்க. சோ அது அப்படி போயிடும். சோ அந்த காசு எல்லாம் அப்படிக்கும் தேவைக்கு சாப்பாட்டுக்கு செலவு. ஓகே, உழைச்சதுனால பொழைச்சிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. ஓகே, அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஸ்டேஜ் பாட்டு பாடிருக்கீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எங்களுக்காக ஏதாவது ஒரு இளையராஜா பாட்டு. ஈரம் விழுந்தாலே நிலத்திலே எல்லாம் துளிர்க்குது, நேசம் பிறந்தாலே உடம்பெல்லாம் ஏனோ சிலிர்க்குது, ஆலம் விழுதாக ஆசைகள் ஊஞ்சல்லாடுது, அலையும் மனம் போலே அழகெல்லாம் கோலம் போடுது, குயிலே குயிலினமே அந்த இசையா கூதமா, கிழியே கிழியினமே அத கதையா பேசுதம்மா, கதையா விடுகதையாய் ஆவதில்லையே அன்புதான், தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. சூப்பர்ண்ணே. அண்ட் எல்லா இடத்துலயும் வந்து நீங்க அந்த இளையராஜா சார்ட்டு சார் பாட்டு பாடி பிரபலமா இருக்கீங்க. அண்ட் பாடல் நல்லா இருக்கு, என்னோட வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கேன். இப்ப வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் ஒரே ஒரு ஐட்டம் சாங் வந்து நம்ம பாட்டு பாட போறோன்னு. கட்டிப்புடி கட்டிப்புடி தானே, தோம் தத்தி நான் ஆரம்பிக்கிறேன். நீ கொடுத்த ரியாக்ஷன் முன்னாடி யாரும் வந்து கேமரா அழக ஆரம்பிச்சது. சொல்லு சொல்லு. அந்த பாட்டுல கெட்டி கட்டிப்புடி கட்டிப்புடிடா, கண்ணால கண்டபடி கட்டிப்புடிடா, கட்டிப்புடி கட்டிப்புடிடா, கண்ணால கண்டபடி கட்டிப்புடிடா, கட்டிப்புடி கட்டிப்புடிடா, கண்ணால கண்டபடி கட்டிப்புடிடா, கட்டிப்புடி கட்டிப்புடிடா, கண்ணால கண்டபடி கட்டிப்புடிடா. இது மும்தாஜே நேர்ல வந்து பாடின மாதிரி இருக்கு மாதிரி. ஓகேவா, டபுள் மட்டும் இல்ல, டபுள் இருந்தா மலை மலை பாட்டு. அதாவது இந்த இந்தி, இந்த இந்தி, இந்த நார்த் இந்தி எல்லாம் போகும்போது கேரே கொஞ்சம் ரெடியூஸ் கத்தாகன்ட்டு ரெண்டே ரெண்டு வரி வச்சுன்னு சமாளிச்சுட்டு வருவோம். அந்த மாதிரி கட்டிப்புடி கட்டிப்புடிடா வச்சு பாட்டு ஃபுல்லா கட்டிப்புடி
கட்டிப்பூடி 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 பூடி பூடி இதுல என்ன விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ ரொம்ப சீக்கிரமா உங்க லைஃப்ல வந்து அது நடக்கணும். அண்ட் தேங்க்ஸ் கேட்டதும் வந்து லைவ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி.